வணக்கம். தலைப்பு செய்திகள். உலகின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம். புதுவை தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை ஆளுநர் மற்றும் முதல்வர் துவக்கி வைப்பு. புதுவையில் இந்த ஆண்டு 1010 பேருக்கு டெங்கு பாதிப்பு. சிறப்பு சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தகவல். புதுவை ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை, முதல்வர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என அன்பழகன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் தேசிய ஒற்றுமை தினம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காவல்துறை, NCC மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் நாராயணசாமி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை முதலமைச்சர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமை ஓட்டத்தை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஓடினர். இதேபோல் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒற்றுமைக்கான ஓட்டம் ராஜ்நிவாஸ் முன் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராஜ்நிவாஸ் எதிரில் துவங்கிய இந்த ஓட்டம் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றது. ஆளுநர் கிரண்பேடி மற்றும் மாணவர்கள் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றனர். பாதுகாப்பையும் பேணி காப்பதற்காக என்னை அர்ப்பணிப்பேன் என்றும் இந்த நல் இயல்புகளை எனது நாட்டு மக்களிடையே பரப்புவதற்கு புதுச்சேரியில் இந்த ஆண்டு 1010 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிறப்பு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதி வருகின்றது. இதுகுறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், இந்த ஆண்டு 1010 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும், ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், இந்த ஆண்டு 78% டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாகவும், 2016 400 பேரும் 2017 4000 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2018 400 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஏனமில் ஆய்வு மேற்கொண்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆட்சியர்கள் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறி வருவதற்கு பதிலளித்த அவர், நீதிமன்ற தீர்ப்பு கூறியும் ஏனாமில் அதிகாரிகளை அழைத்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும், அவர் தனிப்பட்ட பயணமாக வந்ததால் அதற்கான செலவை கவர்னர் ஏற்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். அவர் ஏனம் பயண செலவு குறித்து தகவல் அறியும் சட்டத்தில் கேட்கப்பட்டது என்றும், மேலும் அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை எழுப்புவது தொடர்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் உரிமை மீறல் குழுவிடம் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்கள் மீது முதலமைச்சர் நாராயணசாமி எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவையில் பெய்து வரும் மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக சுமார் 3 மணி நேரம் முதலமைச்சர் நாராயணசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு, தொடர் மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது, அரசு இயந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்றும், மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். ஆனால் மழையை எதிர்கொள்ள மின் மற்றும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட துறைகள் ஒருங்கிணைந்து மீட்புக்குழு இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும், வீடு இடிந்து விழுந்தால் அப்புறப்படுத்த போதிய உபகரணங்கள் தீயணைப்புத் துறையினரும் இல்லை, மேலும் மின்கம்பங்கள் மீது மரம் விழுந்தால் அதனை அப்புறப்படுத்துவதற்கான உபகரணங்கள் இல்லை என்றும், பொதுப்பணித்துறை கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமற்ற சாலைகள் போடப்பட்டுள்ளதால் தற்பொழுது அச்சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாகவும், இதுபோன்ற சாலைகளை அமைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்தியாளர்கள் முன் கூறிய அன்பழகன் எம்எல்ஏ, மக்கள் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்காத துறை அதிகாரிகள் மீது எப்படி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என கேள்வி எழுப்பினார்.
ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், ஆதலால் எந்த ஒரு அதிகாரி மீதும் முதல்வரால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும், நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் என தீர்ப்பு அளித்தும் அனைத்து கோப்புகளும் தலைமைச் செயலருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஏன் அனுப்பப்படுகிறது என அவர் கேள்வி எழுப்பினார். ஓர் அரசு முறையாக செயல்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர்தான் பேரிடர் கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் கூறியுள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளையொட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தையொட்டி 100 அடி சாலை சந்திப்பில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். மேலும் நினைவு தினத்தையொட்டி சர்வமத பிரார்த்தனையும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதேபோல் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கும் வகையில் வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமையில் நினைவு கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்திரா காந்தியை தீவிரவாதத்துக்கு இணையாக்கினோம், தலைவர் ராஜீவ் காந்தியை தீவிரவாதத்துக்கு இணையாக்கினோம். ஆனால் மற்ற கட்சி அரசியல் தலைவர்களை நீங்கள் பாருங்கள், யாராவது ஒரு தலைவர் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி, மத்திய ஆட்சியில் இருக்கிறார்கள், பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார்கள்? இந்த நாட்டுடைய நிலை என்ன? இந்த நாட்டுடைய பொருளாதார நிலை என்ன? தொடர்ந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது சொன்னார், இந்திய நாட்டுடைய வளர்ச்சி 9% உயர்த்துவோம் என்று சொன்னால் உயர்த்தி காட்டும். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் காவல் நிலையத்தை சூறையாடிய 46 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுவை மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் ரீஜினல் செராமிக் தொழிற்சாலை இயங்கி வந்தது. இங்கு 1000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2018 பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், PF உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது நிர்வாகத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து தொழிலாளர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இது தொடர்பாக தொழிற்சங்க தலைவர் முரளி மோகனை காவல்துறையினர் கைது செய்து ஏனாம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது பற்றி அறிந்தவுடன் தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்குள் புகுந்து சூறையாடினர். இந்த சம்பவத்தில் தொழிற்சாலை துணைத் தலைவர் சந்திரசேகரன் படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஏனாம் காவல் நிலையம் சூறையாடப்பட்டது, அரசு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. இதனால் ஏனாமின் கலவரம் எடுத்தது. இது தொடர்பாக ஏனாம் போலீசார் 1000 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்டது தொடர்பாக 84 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கின் CBIக்கு மாற்றப்பட்டது. ஏனாம் போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்ட வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி தாமோதரன் முன்னிலையில் நடைபெற்றது. விசாரணை முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதில் குற்றச்சாட்டப்பட்ட 84 பேரில் 46 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 38 பேரை விடுதலை செய்தும் நீதிபதி தாமோதரன் தீர்ப்பு வழங்கினார். சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு ராஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு வருகிற சனிக்கிழமை அன்று நடைபெற சூரசம்ஹார விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். பிரிஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி மற்றும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இணைந்து விழிப்புணர்வு குறித்த ஓவியப் போட்டி நடத்தியது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியுடன் நியூ இந்தியா அஷூரன்ஸ் அரசு நிறுவனம் இணைந்து ஓவியப் போட்டியை பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இப்போட்டியை பள்ளித்தாளர் புவனா வாசுதேவன் துவக்கி வைத்தார். காவல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு நேர்மை, நாணயம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் மேலாளர் பூர்ணஜோதி மேற்பார்வையில் நடைபெற்றது. இப்போட்டியில் மாணவர்களின் தனித்திறமையை அடையாளம் காட்டும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நியூ கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி குறித்து ஏராளமான படைப்புகள் வைக்கப்பட்டுள்ளது.
மகாத்மா காந்தி வீதியில் அப்துல் கஃபார் அப்துல் கரீம் சேட் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் நியூ கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார். பின்னர் மாணவ மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஓதியஞ்சாலை காவல்நிலைய ஆய்வாளர் அறிவுச்செல்வன், விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன், திமுக துணைச் செயலாளர் முகமது யூனுஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி தாளாளர் நிசார் அகமது மற்றும் பள்ளியின் முதல்வர் பாராகான் உள்ளிட்டோர் அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கருவடிக்குப்பத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. இவரது மனைவி பிரபாவதி இவர்கள் தீபாவளி சீட்டு மற்றும் ஏல சீட்டு நடத்தி வந்தனர். நகை சீட்டுக்கு மாதம் 600 ரூபாயும் மளிகை பொருட்கள் சீட்டிற்கு மாதம் 400 ரூபாயும் என பல்வேறு பிரிவுகளாக பணம் வசூலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் எழில்நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்டோர் இவர்களிடம் ஏஜென்டாக இருந்து வந்தனர். இவர்கள் ஒவ்வொருவரும் 150 முதல் 200-க்கும் மேற்பட்டோரிடம் பணத்தை பெற்று பிரபாவதியிடம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த 19ஆம் தேதி பிரபாவதியிடம் சென்று தாங்கள் செலுத்திய பணத்திற்கான பொருட்களை கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர் மறுநாள் வரும்படி கூறியுள்ளார். அதன்படி அவர்கள் கடந்த 20ஆம் தேதி அவரது வீட்டுக்கு சென்றனர். அப்பொழுது வீடு பூட்டி இருந்தது. அங்கு யாரையும் காணவில்லை. எனவே அவர்கள் சீட்டு நடத்தி பணத்தை சுருட்டி கொண்டு தலைமறைவானது தெரிய வந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 5 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சீட்டு பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்தவர்கள் லாஸ்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். ஆனால் போலீசார் வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பணம் கட்டியதற்கான அட்டையுடன் நேற்று இரவு 9 மணி அளவில் போலீஸ் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சிபிசிஐடி போலீஸ் சூப்பரன் நிதின் ரமேஷ் கவுல் மற்றும் போலீசார் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மோசடி நடந்தது குறித்து புகார் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்தனர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தினை கைவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் அமைந்துள்ள தென்றல் வீசும் அரண்மனை என அழைக்கப்படும் ஹவா மகால் நம் பாரத நாட்டிற்கு கிடைத்த அரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. ஹவா மகால், காற்று வீசும் அரண்மனை அல்லது தென்றல் வீசும் அரண்மனை. இந்தியாவின் ஜெய்ப்பூரில் அமைந்துள்ள இந்த அரண்மனை 1799ஆம் ஆண்டில் ஜெய்ப்பூர் ராஜ்ய மன்னர் சவாய் பிரதாப் சிங்கால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்து கடவுள் கிருஷ்ணரின் கிரீடத்தின் அமைப்பில் லால் சந்த் உஸ்தா என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்த அரண்மனை சிக்கலான பின்னல் வேலைப்பாட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஜரோக்கால் எனப்படும் 953 சிறிய ஜன்னல்களை கொண்டும் உள்ளும் வெளியிலும் தேன்கூட்டின் வடிவமைப்பான அறுகோண வடிவ அமைப்பு சார்ந்து கட்டப்பட்ட 5 அடுக்கு கட்டிடமாகும். இந்த கட்டிடம் பின்னல் வலையுடன் கூடிய வேலைப்பாட்டில் அமைத்ததன் காரணம் மேல்நிலை பெண்கள் கடுமையான பர்தா முறையை பின்பற்ற வேண்டியிருந்ததால் அவர்கள் இருப்பதை மற்றவர்கள் பார்க்காத வகையில் அவர்கள் மேலிருந்து சாலையில் நடக்கும் நிகழ்வுகளை காணவே இவ்வாறு வடிவமைக்கப்பட்டது. சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ண மணல் கற்களால் கட்டப்பட்ட இந்த அரண்மனை ஜெய்ப்பூர் வணிக பகுதியின் முக்கிய இடத்தில் அமைந்துள்ளதால் மேலை நாடுகளிலிருந்து ஜெய்ப்பூர் வரும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கவர்ந்து உள்ளது. மேலும் இந்த அரண்மனை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவும் விளங்குவதால் இந்தியாவின் அதிசயங்களின் ஒன்றாகவும் திகழ்கின்றது. மேலும் இந்த அரண்மனை ராஜஸ்தான் அரசின் தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஹவா மகாலை பராமரிக்க யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தத்தெடுத்து கொண்டுள்ளது. இந்த கோட்டையை சுற்றிலும் பசுமையான பள்ளத்தாக்குகளும் மலைகளும் அருகே உள்ள அமீர் மகாலும் பார்ப்பதற்கு ரம்மியமாக தென்படுவதால் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இந்த அரண்மனையின் முகப்பில் சிறிய ஜன்னல்கள் வழியாக வரும் தென்றலால் ஏற்படும் அறைகளின் குளிர்தன்மை அரண்மனை முழுவதும் பரவுவதால் இதன் சிறப்பு அம்சம். மேலும் அதிகாலை வேளையில் சூரியனின் பொன்னிற ஒளியுடன் மின்னுவதை காணும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள காற்று வீசும் அரண்மனை அல்லது தென்றல் வீசும் அரண்மனை என அழைக்கப்படும் ஹவா மகால் என்றும் நம் பாரத பொக்கிஷங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமரால் இந்தியா ஜெர்மனிக்கான உறவு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்கல் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்தார். அவருடன் 12 அமைச்சக பிரதிநிதிகளும் வருகை புரிந்தனர். இந்த பயணத்தின் பொழுது இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து ஏஞ்சலா மெர்கல் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ஜெர்மன் பிரதிநிதிகளும் இந்திய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் செயற்கை நுண்ணறிவு, நிலையான வளர்ச்சி, கால்பந்து, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் இருப்பதாக இந்தியாவிற்கான ஜெர்மன் தூதர் வால்டர் ஜே லிண்டர் கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக நல்லுறவு நீடிப்பதாக கூறிய அவர், இந்த உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஏஞ்சலா மெர்கலின் இந்த பயணம் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த இரண்டு நாள் பயணத்தில் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்கல் இந்தியாவின் பல்வேறு பெண் பிரதிநிதிகளை சந்தித்து உரையாட உள்ளதும், குர்கானில் உள்ள ஜெர்மன் நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் மெர்கல் அங்குள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தை பார்வையிட உள்ளதாகவும் இந்தியாவின் ஜெர்மன் தூதர் லிண்டா தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஆதரிக்கும் நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் அமைச்சரின் பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் இந்தியா பாகிஸ்தானிடையே பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நடவடிக்கை காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என பாகிஸ்தான் விமர்சித்து வருகிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என ஐநா உள்ளிட்ட பல சர்வதேச அரங்குகளில் இந்தியா தெளிவுபடுத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் அரபு நாடுகள் மற்றும் சார்க் நாடுகள் இந்தியாவை ஆதரித்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் வந்துள்ள ஐரோப்பிய எம்பிக்கள் குழுவும் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கூறியுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சர் அலி அமீன் கண்டாபூர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொழுது, ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுடனான பதற்றம் அதிகரித்தால் போரிடுவதை தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வழியில்லை. இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள் பாகிஸ்தான் எதிரிகளாக கருதப்படுவர். அந்த நாடுகள் மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் என பேசினார். இந்த பேச்சை பாகிஸ்தானை சேர்ந்த பத்திரிகையாளர் நைலா இனயாத் என்பவர் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதனையடுத்து அமைச்சரின் பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச வீரர் சாகிப் சூதாட்ட பேச்சு குறித்த உரையாடலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. வங்கதேச வீரர் சாகிப் மற்றும் சூதாட்ட புக்கி இடையிலான வாட்ஸ்அப் உரையாடலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. வங்கதேச டெஸ்ட் T20 அணியின் கேப்டனாக இருந்தவர் சாகிப் அல் ஹசன் சர்வதேச அரங்கில் ஆல்ரவுண்டராக அசித்தினார். 2 ஆண்டுகளுக்கு முன் சர்வதேச போட்டியில் ஃபிக்ஸிங் செய்ய புக்கி ஒருவர் அணுகியதை சாகிப் மறைத்தது தெரியவந்தது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சாகிப்புக்கு 2 ஆண்டு தடை விதித்தது. சாகிப் மற்றும் இந்தியாவை சேர்ந்த தீபக் அகர்வால் என்ற புக்கிக்கு இடையே நடந்த வாட்ஸ்அப் உரையாடலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. இதன் விவரம், கடந்த 2017 நடந்த வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் டாக்கா டைனமிட்ஸ் அணிக்காக சாகிப் விளையாடினார். அப்பொழுது இவரது அலைபேசி எண்ணை புக்கி தீபக் அகர்வாலிடம் மற்றொருவர் தந்துள்ளார். 2018 ஜனவரியில் நடைபெற்ற முத்தரப்பு தொடரில் இலங்கைக்கு எதிரான லீக் போட்டியில் சாகிப் ஆட்டநாயகன் விருது வென்றார். இதற்காக சாகிப் தற்போது இணைந்து பணிபுரியலாமா அல்லது IPL தொடர் வரை காத்திருக்கலாமா என வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியுள்ளார். அதே மாதம் 23ஆம் தேதி சகோதரா, நடப்பு தொடரில் ஏதாவது உள்ளதா என அகர்வால் மீண்டும் சாகிப்பு செய்தி அனுப்பியுள்ளார். April 26ஆம் தேதி ஹைதராபாத் அணிக்காக IPL தொடரில் சாகிப் விளையாடினார். அப்பொழுது குறிப்பிட்ட வீரர் ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் களமிறங்குவாரா என அகர்வால் கேட்டுள்ளார். சில நாட்கள் கழித்து சாகிப்பின் வங்கிக் கணக்கு விவரத்தை கேட்டுள்ளார். இதற்கு முதலில் உங்களை சந்திக்க வேண்டும் என அகர்வாலிடம் சாகிப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரையாடலை ஐசிசி ஊழல் தடுப்புக் குழுவினர் தெரிவிக்காமல் சாகிப் மறைத்ததால் தண்டனை பெற்றுள்ளார்.
இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இந்திய கிரிக்கெட் அணி 1983 உலகக்கோப்பையை வென்றபொழுது அணி தலைவராக இருந்த கபில் தேவ் கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கால்பந்து ஆட்ட வீரரும் கூட என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும் இந்த படம். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீதேவா கோல்ட்மார். இன்றைய தங்கம் ஒரு கிராமின் விலை 3,670 ரூபாய். வெள்ளி ஒரு கிராமின் விலை 50 ரூபாய். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.